நம்ம வெந்தயக்கிற சப்பாத்தி பண்ணிக்கலாம், ரேடிஷ் சப்பாத்தி பண்ணிக்கலாம், இல்ல தோசை மேல போட்டுக்கலாம். ப்ரோட் சாப்பிடுறதுக்கு சத்து ஜாஸ்தியா கிடைக்கும், நல்லா தெரியுது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் மைக்ரோகிரீன் சொல்லுவாங்க. 40 times இன்னும் நியூட்ரிஷன் வேல்யூ ஜாஸ்தி, அதை விட 40 times ஜாஸ்தி. பட்டாணியில இருக்கிறதுல பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து ஜாஸ்தி இருக்கல. ஃபெனுகிரிக் இருக்கு, வெந்தயம், இது சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி. இது வந்து ப்ரோட்டீன் ஹவுஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வீட் கிராஸ், அருகம்புல் ஜூஸ் சாப்பிடுறீங்களே அதே மாதிரி. இது வந்து கோதுமை புல். வீட் கிராஸ் வந்து உங்களுக்கு கேன்சர் பேஷண்ட்டுக்கு, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு பிரெக்னன்சி லேடிஸ்க்கு அவங்க எல்லாம் சாப்பிடலாம். கிரீன் பிளட்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். நமக்கு பிளட் கவுண்ட் கம்மியா இருக்குன்னா இது சாப்பிட்டு உடனடியாவே கிடைக்கும். ஃபேட் லாஸ் பண்ணணும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியா வரும் அப்படின்னா ரேடிஷ் தான் சாப்பிடணும்னா சாப்பிடறது இல்லை யாருமே. ரேடிஷ்ல நமக்கு சாங்கோ ரேடிஷ் இருக்கு, இது வந்து பிங்க் ரேடிஷ், கலரோட சூப்பரா இருக்கு. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நீல் கிரீஸ் பண்றோம், பழம்பீர் பண்றோம், இப்ப லூலூல பண்றோம். மெயினா கீரை வேக வைக்க வேணாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான். இதுவும் வேக வைக்க தேவையில்லை. இப்போதைக்கு 12+ வெரைட்டிஸ் இருக்கு. தவிர வேற ஏதாவது அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணி தரோம், பண்ணி கொடுத்துரலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு கண்டென்ட் தான் வந்திருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மன்னர் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேரு அப்படி உங்க ஷாப் நேம் சொல்லிருங்க. என் பேர் விக்னேஷ், மைக்ரோகிரீன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, த்ரைவிங் மைக்ரோகிரீன்ஸ் பிராண்ட் நேம். சூப்பர். இதனால என்ன யூஸ்னா என்னென்ன இதெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிருங்க. நம்ம ஸ்ப்ரவுட் சாப்பிடுறோம் சாதாரணமா. ஓகே, இப்ப நம்ம நார்மலா ஸ்ப்ரவுட் சாப்பிடுறதுக்கு சத்து ஜாஸ்தியா கிடைக்கும், நல்லா தெரியுது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் மைக்ரோகிரீன் சொல்லுவாங்க. ஓகே, இப்ப அடுத்த ஸ்டேஜ் நம்ம மைக்ரோகிரீன் ஒரு ட்ரூ லீஃப் வரும், அந்த ஸ்டேஜ் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, லீஃபாவே வந்துருவாது, லீஃபாவே வந்துடும். அதாவது நீங்க 10-15 மொளக்கட்டி சாப்பிடுவாங்களா, அதான் சொல்றீங்க. மொளக்கட்டி சாப்பிடுறோம். ஓகே, இது வந்து அதுலயே கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ் வரும். இது எப்ப நான் இதை அப்படி சாப்பிடலாமா, இல்ல இது டைரக்டாவே சாப்பிட்டுக்கலாம் நம்ம, அப்படி இல்லாட்டி ஸ்டிர் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம், லைட்டா வதக்கலாம், இல்லாட்டி சலாட்ல போட்டு சாப்பிட்டுக்கலாம். சலாட்ல போட்டு அப்படியே டைரக்டா சாப்பிடலாம். சலாட்ல போட்டு ராவா சாப்பிடுறது உங்களுக்கு பெஸ்ட் உங்களுக்கு. ஓகே, நல்லா சத்தெல்லாம் கரெக்டா இருக்கும். இது வந்து நம்ம ஸ்ப்ரவுட் சாப்பிட்டா சத்து ஜாஸ்தின்னு தெரியும். இப்ப இது அடுத்த ஸ்டேஜ்னால இது 40 times இன்னும் நியூட்ரிஷன் வேல்யூ ஜாஸ்தி. ஓ, அதை விட 40 times ஜாஸ்தி. 40 times ஜாஸ்தி. நார்மலா இது வந்து பட்டாணி. பட்டாணியில இருக்கிறதுல பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து ஜாஸ்தி இருக்குல்ல. இப்ப ஒவ்வொரு இதுல சோயில சோய் ப்ரோட்டீன் இருக்கும், மில்க்ல மில்க் ப்ரோட்டீன் இருக்கும். ஆனா பட்டாணியில மட்டும்தான் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இருக்கு. அதே மாதிரி இதுல பட்டாணியில நீங்க 40 grams எடுத்து சத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ப்ரோட்டீன் கிடைக்குதோ, இந்த பீ ஷூட்ல மைக்ரோகிரீனா சாப்பிட்டீங்கன்னா இன்னும் 40 times ஜாஸ்தியா கிடைக்கும். சூப்பர் சூப்பர். இதுல என்னென்ன பிளான்ஸ் டீல் பண்றீங்க? ஃபெனுகிரிக் இருக்கு, வெந்தயம். நம்ம இது வந்து நார்மலா எல்லாருமே பண்ணிக்கலாம் வீட்லயே. ஃபெனுகிரிக் இருக்கு, வெந்தயம், இது சன்ஃபிளவர். சன்ஃபிளவர் சீடுங்களா? சன்ஃபிளவர் சூரியகாந்தி இருக்கு, அந்த சன்ஃபிளவர் சீட்ஸ் நம்ம சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்றோம் அந்த மாதிரி. இது வந்து ப்ரோட்டீன் ஹவுஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வீட் கிராஸ், அருகம்புல் ஜூஸ் சாப்பிடுறீங்களே அதே மாதிரி. இது வந்து கோதுமை புல். வீட் கிராஸ் வந்து உங்களுக்கு கேன்சர் பேஷண்ட்டுக்கு, அப்புறம் ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு பிரெக்னன்சி லேடிஸ்க்கு அவங்க எல்லாம் சாப்பிடலாம். நமக்கு ஃபாஸ்ட் மூவிங் ஹெல்த் இருக்கல, ஹெல்த்தி ஜாஸ்தியா இருக்குன்னா வீட் கிராஸ் சொல்லலாம். இதுக்கு பேர் போட்டுருக்கீங்க. ஒரு ஒரு பாக்ஸ் 35 grams நம்ம தரோம். 50 grams பண்ணிக்கலாம், 100 grams பண்ணிக்கலாம், அவங்க எப்படி கேக்குறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கிரீன் பிளட்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். நமக்கு பிளட் கவுண்ட் கம்மியா இருக்குன்னா இது சாப்பிட்டு உடனடியாவே கிடைக்கும், உடனடியாவே கிடைக்கும். நம்ம ஒயிட் ரேடிஷ் பண்றோம். ஒயிட் ரேடிஷ், ஓகே, ரேடிஷ் முள்ளங்கி. ஆனா முள்ளங்கி நம்ம ஸ்மெல்லுக்கு யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனா இருக்கிறதுலயே வந்து நமக்கு ஃபேட் லாஸ் பண்ணணும், நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியா வரும் அப்படின்னா ரேடிஷ் தான் சாப்பிடணும்னா சாப்பிடறது இல்லை யாருமே. ஹெல்த்துக்கு வந்து நல்லா இருக்கும். இருக்கு, வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொன்னாலே நம்ம ரேடிஷ் தான் எடுத்துப்பாங்க. ரேடிஷ் கேபேஜ் சாப்பிடுவாங்க. ஓகே, ரேடிஷ்ல நமக்கு சாங்கோ ரேடிஷ் இருக்கு, இது வந்து பிங்க் ரேடிஷ். ஓ, நமக்கு சிவப்பு. நம்ம பண்றது 3 varieties இருக்கு. சரி சரிண்ணா, இதுல மூணுலயுமே அதேதான், அதே மாதிரி சத்து தான். மூணுலயுமே ஒரே மாதிரி சத்து தான் இருக்கும். இல்ல இல்ல, அந்த ஒயிட் ரேடிஷுக்கு உண்டான சத்து, இது பிங்க் ரேடிஷ்க்கு அந்தந்த சத்து, வெஜிடபிள் சீட்ல இருக்கு அதே சத்து தான் மெயினா. நமக்கு இதுல என்ன பெனிஃபிட்னா நமக்கு வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா சுருக்குன்னு இருக்கும். நம்ம சாப்பிடுற நம்ம நார்மலா ரேடிஷ் சாப்பிடறோம் இல்லையா, சாப்பிட்டா அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷா. நெக்ஸ்ட் நம்ம பீட்ரூட் பண்றோம். இது வந்து கலரோட சூப்பரா இருக்கு, பார்க்கவே நல்லா சூப்பரா இருக்கு. ஆமா, இது பண்றது இருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம், ஆனா வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பீட்ரூட் வந்து மேக்ஸிமம் இங்கே நம்ம இது பார்த்தீங்கன்னா சத்துக்கு சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம மைக்ரோகிரீனுக்கு பிளட்டுக்கு பிளட் சாப்பிட்லாம். ஆனால் இந்த மைக்ரோகிரீன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நம்ம ஹோட்டல்ஸுக்கு இந்த மாதிரி சப்ளை பண்ணுறோம். அவங்க வந்து கார்னிஷுக்கு யூஸ் பண்ணுறாங்க மெயினாக. இது தனியாக யாரும் சாப்பிட்றதுக்கு இன்னும் விருப்பம் இல்லை, ஏன்னா இது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தோணுது அவங்களுக்கு. ஆனால் வந்து இது ஆக்சுவலி இது வந்து கம்மி தான் நம்ம விற்கிற ரேட்டுக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வெரைட்டிஸ்லாம் பார்த்தலாம், அதுக்கப்புறம் ரேட்டு என்னென்னு சொல்லிடலாம். மிக்சிங்கும் பண்ணி தரோம். மிக்சிங்னா என்னென்ன போட்டு தருவீங்கன்னா? இல்லை, நம்ம
நம்ம எது எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம மிக்ஸ் பண்ணி தருவோம். இல்ல அவங்க ஏதாவது கேட்டா கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். பிளான்ஸ்ல எது எது வேணுமோ அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமா, சூப்பர் சூப்பர்ண்ணா. இப்போ இதுக்கு லைஃப் டைம்னா எவ்வளவு நாள் தாங்கணும்? இது நம்ம நார்மலா கொத்தமல்லி யூஸ் பண்ற மாதிரி தான். இது ஃப்ரிட்ஜ்ல தான் வைக்கணும் நம்ம வாங்கினோடனே. நம்ம ஷாப்ஸ்லயும் ஓபன் சில்லர் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம சப்ளை பண்றோம். அதே மாதிரி நீங்க வாங்கினோடனே ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜ்ல முன்னாடி வச்சுக்கோங்க, உள்ள தள்ளி வச்சிருக்கோம். ஓவர் ஃப்ரீஸ் பண்ண வேண்டாம். நார்மல் 15 டேஸ் வரும் ஷெல்ஃப் லைஃப். 15 டேஸ் வரும். ஓகே, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் நம்ம. ஆமா, சாப்பிட்டுக்கலாம். சூப்பர் சூப்பர்ண்ணா. இப்போ எங்கெங்கெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க? நீல் கிரீஸ் பண்ணுறோம், பழம்பீர் பண்ணுறோம், சின்ன கொஞ்சம் என்னென்ன ஷாப்ஸ்ல அங்கே வந்து இது இருக்கும், ஏசி கண்டிஷன் இருக்கும், அங்கே பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம். இப்போ லூலூல பண்ணுறோம் மெயினாக. லூலூலே பண்ணுறீங்க? ஆமா. ஓகே, இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கவங்க டேரக்டா இங்கே வந்து வாங்கிப்பாங்க. வெளியூர்ல இருக்க கஸ்டமருக்குலாம் நீங்கள் டெலிவரி பண்ணி தருவீங்களா? அவங்க அந்த ஆப்ஷன் ஒன் டே சர்வீஸ் ஆப்ஷன்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இல்லை, இப்போ ட்ராவல் பண்ணும்போது இதுவே பார்த்தீங்கன்னா ஏதாவது இதாகுது, அழுகி போகிறது, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது இல்லை. அதுக்கு அந்த மாதிரி சேஃப்டி, சேம் டே, ஆ சேஃப்டி, சேம் டே கொரியர், எக்ஸ்பிரஸ் கொரியர் இருக்குது, அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான சார்ஜஸ் வந்து கஸ்டமரே கொடுக்குற மாதிரி இருக்கும். கஸ்டமர் கொடுக்குற மாதிரி. ஓகே, இப்போ ஒன்று ரேட்டு சொல்லிடுங்கண்ணா. இப்போ சன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 35 கிராம், எல்லாமே நம்ம 35 கிராம்ஸ் தான் பேக் பண்ணியிருக்கோம். சரிக்கு சன்ஃப்ளவர் வந்து 90 ரூபீஸ். 90 ரூபீஸ். ஓகே, ஒயிட் ரேடிஷும் 90 ரூபீஸ். சூப்பர்ண்ணா. பிங்க் ரேடிஷ் 100 ரூபீஸ் வரும். சாங்கோ ரேடிஷ் 100 ரூபீஸ் வரும். ஃபெனுக்ரீக் வந்து 70 ரூபீஸ் வரும். ஓகே, வீட் கிராஸ் வந்து 90 ரூபீஸ். எல்லாமே நமக்கு வந்து 90 to 100 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். பீட்ரூட் வந்து கொஞ்சம் காஸ்ட் எல்லாம் 130 ரூபீஸ் வரும். 130 வந்துடும். சூப்பர்ண்ணா. இதுவும் 100 ரூபீஸ் தான் வரும். இதுவும் 100 ரூபீஸ். இது மஸ்டர்ட், இது பீ ஷூட்ஸ். இது வந்து எனக்கு பல்க் குவான்டிட்டியாக வேணும் அப்படின்னாலும் கொடுத்துடலாம். பல்க் குவான்டிட்டியும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரீ ஆர்டர் மட்டும் பண்ணுவாங்க. எவ்வளோ நாள் முன்னாடி பண்ணணும்? ஒரு 10 to 12 டேஸ் முன்னாடி ப்ரீ ஆர்டர் பண்ணும். 10 to 12 டேஸ். ஓகே, அதாவது நீங்கள் பண்ணி. ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக பேட்ச். ஆமாம், ஃப்ரெஷ் பேட்ச் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். இது வளர்றதுக்கு எனக்கு வந்து 10 to 15 டேஸ் ஆகும். அதனால 10 to 12 டேஸ் மேக்ஸிமம் எல்லா வெரைட்டி க்ரோ ஆயிரும். சில வெரைட்டி லேட் ஆச்சுன்னா நம்ம சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணோம்னா என்ன ப்ராசஸ் அதுக்கு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு? காண்டாக்ட் நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். ஓகே, காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க, நீங்கள் டெலிவரி பண்ணி டெலிவரி பண்ணிடுவோம். சூப்பர். நம்ம டெலிவரி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஆரஸ்புரம், ரேஸ் கோர்ஸ், அப்புறம் அவினாஷி ரோடு லூலு கிட்ட பண்ணுறோம். இந்த மூணு தான் பண்ணுறோம். மித்த இடத்துல இருந்து அவங்க வர மாதிரி இருந்தால் இந்த மூணு ஸ்பாட்டுக்கு வர சொல்லி கேட்போம். ஓகே, அப்படி இல்லாட்டி நம்ம இந்த லொகேஷனுக்கு வந்து லைட்டாக வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். சூப்பர்ண்ணா. இதோட டேஸ்டஸ்லாம் எப்படினா இருக்கும்? அப்படியே ரா டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு எந்த எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. சேம் வெஜிடபிள் டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஒன்று இருங்க, நம்ம லைட்டாக சாப்பிட்டு போவோம். சாப்பிட்றதுனால எந்த எஃபெக்ட் இருக்காது இல்லை. சாப்பிட்ற ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ராடிஷ். எப்படினா லைட்டாக ஒன்று எடுத்து நீங்கள் ஸ்மெல் பண்ணாலே உங்களுக்கு இது கண்டுபிடிச்சிக்கலாம். ஆமாண்ணா, அப்படியே நேச்சுரலாக அந்த ஸ்மெல் அப்படியே இருக்குது. இது எப்படின்னா அப்படியே சாப்பிட்றதா? அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அதே டேஸ்ட் தான் வரும். இது எப்படி அந்த வாஷ் பண்ணி சாப்பிடணும் அந்த மாதிரி இருக்குங்களா? இது வந்து நீங்கள் ஒரு பவுல் எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற குவான்டிட்டியை போட்டுட்டு தண்ணியை நிரப்பிட்டு அது சால்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டு ரின்ஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? நெக்ஸ்ட் வெந்தயம் பார்த்துக்கலாம். வெந்தயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக நம்ம வீட்டில் சாப்பிட்ற வெந்தய கீரை அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் இது வந்து இன்னும் சத்து ஜாஸ்தியாகவும் இருக்கும். நம்ம வெந்தயக்கீரை சப்பாத்தி பண்ணிக்கலாம், ரேடிஷ்லையும் ரேடிஷ் சப்பாத்தி பண்ணிக்கலாம், இல்லை தோசை மேலே போட்டுக்கலாம். நமக்கு எப்படி அதை செஞ்சு சாப்பிடணும்னு தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது. நம்ம நார்மலாக கீரை வேக வைக்க வேணாம்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் இதுவும் வேக வைக்க தேவையில்லை. சூப்பர் சூப்பர். நியூட்ரிஷன் வேல்யூ போயிடும். மெயினாக வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டாக வரவங்க வந்து கண்டிப்பாக வந்து வாங்குறாங்க. ஓகே, இது இல்லாமல் வேறு ஏதாவது யூசேஜ் இருக்காதுனால? இது இல்லாமல் நம்ம கார்னிஷ் பர்பஸுக்கு ஹோட்டல்ஸ்காரங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பீ ஷூட் கொஞ்சம் நல்லா இருக்கும். பீட்ரூட் வந்து கலர் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் ஹெல்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட் கிராஸ் தான் அதிகமாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். மேக்ஸிமம் இதுவும் பச்சையாக அப்படியே சாப்பிடலாமா? இது வந்து நம்ம ஜூஸிங் பண்ணி சாப்பிடணும். இது வேணுங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துட்டு நம்ம ஜூஸ் பண்ணிட்டு அதில் ஒரு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடும். 1 டம்ளர் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சிடும். காட்டன் கிளாத்ல போட்டு பிழிஞ்சு சாப்பிடணும். அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ எம்டி ஸ்டமக்ல சாப்பிடணும். சூப்பர் சூப்பர். 1 hour வந்து சாப்பிடாமல் இருக்கணும், முன்னாடியும் பின்னாடியும். ஓகே, நல்ல ஹெல்த் பெனிஃபிட், அது நல்லா இருக்கும். ஆமாம், ஹங்கரும் கண்ட்ரோல் பண்ணும். இது நான் ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ அவங்க கஸ்டமைஸாக எனக்கு இந்த சீடு மெயினாக வேணும், இந்த பிளான்ட் எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்களா? நம்ம கிட்ட இப்போதைக்கு 12+ வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே, இதை தவிர வேறு எதாவது அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். பண்ணிக்கலாம். உங்கள் கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இது வந்து ஒரு 14 டேஸில் நம்ம சாப்பிட்ணும். ஓகேண்ணா, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எவ்வளோ தான் நமக்கு. இது வந்து நம்ம எப்படின்னா இப்போ நம்ம ஸ்ப்ரவுட் சாப்பிட்றோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இது வந்து ஹெல்த்தாக கிடைக்குங்கிறதுக்கு வேண்டி நம்ம சாப்பிட்றோம். கொஞ்சமாக தான் இருக்கும் குவான்டிட்டி. நேச்சுரலாக ஹெல்த்தியாக சாப்பிட்லாம்னு சொல்கிறீங்க? நேச்சுரலாக ஹெல்த்தாக சாப்பிட்றோம். நம்ம வந்து இவ்வளோ சாப்பிட்டா தான் இவ்வளோ நியூட்ரிஷன் கிடைக்கும்னு சாப்பிட்றோம். இப்போ டேப்லெட் எடுத்துக்கோ, விட்டமின் டேப்லெட், அந்த மாதிரி தான். இதுவும் கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும், நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைச்சிடும். ஃபுல்லாக தேங்க்யூண்ணா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.